மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும். பணம் நம்மிடம் எப்பொழுதுமே சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கடன் தொல்லைகள் ஏற்படாமல், பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அனைவருமே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். சரி, இது எல்லாமே நடக்கணும்னா இந்த நாளை தவற விடாம நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா இது எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். இந்த ஆண்டு மார்கழி மாதத்துல வரும் அமாவாசை மிகவும் விசேஷமான நாளாகும். இந்த நாளை தவற விடாம சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தா குபேர யோகத்தை அடையலாம். மார்கழி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாள்ல நம்ம செய்யற பரிகாரங்கள் நமக்கு பணவரவை அதிகரிக்க செய்து. இந்த மார்கழி அமாவாசையில என்ன பரிகாரம் செஞ்சா பணவரவு அதிகரிக்கும் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது என்ன பரிகாரம்ன்றது புரியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அமாவாசை என்பது இந்துக்களோட வழிபாட்டு முறையில மிக முக்கியமான விரத நாளாகும். எந்த நாளை தவற விட்டாலும் அமாவாசை நாள கண்டிப்பா நம்ம தவறவிட மாட்டோம். இந்த நாள்ல இறை வழிபாட்டையும் முன்னூர் வழிபாட்டையும் நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாசத்திலையும் வரும் அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பது போல மார்கழி மாசத்துல வரும் அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்ததாகும். மார்கழி அமாவாசை என்பது அனுமன் அவதரித்த நாளாகும். அனுமன் வெற்றிக்கு உரிய தெய்வம், அதனால அவர் அவதரித்த நாள் மிகவும் முக்கிய நாளாக இருக்கிறது. பொதுவாக வியாழக்கிழமையில வரும் அமாவாசைக்கு குபேர அமாவாசை என்ற பெயர் உண்டு. இந்த ஆண்டு மார்கழி மாதத்துல வரும் அமாவாசை ஜனவரி 11 தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. இந்த குபேர அமாவாசையில சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தா குபேர யோகம் என்பது கண்டிப்பாக அமையும். சாதாரணமாகவே வியாழக்கிழமை அன்று நம்ம குபேரனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். அன்றைக்கு குபேரனை வழிபடும் போது வீட்டில் செல்வங்கள் அதிகரிக்கும். அதுவும் இந்த குபேர அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த குபேர அமாவாசையில சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தா குபேர யோகம் என்பது கண்டிப்பாக அமையும். அதோடு பணத்திற்கு தட்டுப்பாடு என்பதே வராது. தேவையற்ற செலவு, கடன் சுமை, இது எல்லாமே படிப்படியாக குறையும். மார்கழி அமாவாசை தினமான ஜனவரி 11 தேதி அன்று வழக்கம் போல வீட்டை சுத்தம் செய்து பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள். மாலை நேரத்தில் குபேர வேலை என சொல்லப்படும் 6:30 மணி முதல் 8 மணிக்குள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து 3 1 ரூபாய் நாணயங்களை பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிதி தொடர்பான உங்களது குறைகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் அதை மனதார சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு அந்த 3 1 ரூபாய் நாணயங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் 1 ரூபாய் நாணயத்தை கடுகு கொட்டி வைத்திருக்கும் டப்பாவில் போட்டு வைங்கள். வழக்கமாக கடுகு வைத்திருக்கும் அஞ்சலி பெட்டி இல்லாம தனியாக ஒரு டப்பாவில் கடுகை கொட்டி வைத்திருப்போம். அதற்குள் அந்த 1 ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க. கடுகிற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு. அதனாலேயே பழங்காலம் துவங்கி நம்முடைய வீடுகள்ல கடுகு டப்பால பணத்தை போட்டு வைக்கும் வழக்கம் வந்தது. இப்படி செய்வதன் மூலம் பணத்திற்கு பஞ்சம் என்பதே இருக்காது. மற்றொரு 1 ரூபாய் நாணயத்தை உங்களது வீட்டில் உள்ள கல்லுப்பு ஜாடியில போட்டு வைங்க. கல்லுப்பு இல்லாவிட்டாலும் இந்த நாள்ல சிறிதளவு கல்லுப்பு வாங்கி ஒரு ஜாடியில கொட்டி உங்களது சமையல் அறையில வைங்க. அந்த ஜாடிக்குள்ளாகவோ அல்லது ஜாடிக்கு அடியிலோ அந்த 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. மூன்றாவதாக மற்றொரு 1 ரூபாய் நாணயத்தை உங்களது வீட்டில் அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரத்துல போட்டு வைங்க. இந்த குபேர அமாவாசையை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு மறக்காம பக்தி பாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.